உலகின் மிக நீளமான சுரங்க நெடுஞ்சாலையான அட்டல் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார். கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரத்தில் இமாலயத்தின் பிற்பாஞ்சால் பகுதியில் அதிநவீன வரையறைகளுக்கு ஏற்ப இந்த சுரங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணாலியையும் லாகால் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு பகுதியையும் இணைக்கும் வகையில் 9.02 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் இப்பகுதியில் பனிப்பொழிவு காரணமாக 6 மாத காலத்திற்கு பள்ளத்தாக்கில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வந்தது. தற்போதைய புதிய சுரங்க நெடுஞ்சாலையில் ஆண்டு முழுவதும் போக்குவரத்து நடைபெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மணாலி லே இடையிலான சாலை பயண தூரம் 46 கிலோமீட்டர் அளவிற்கும் பயண நேரம் 4 முதல் 5 மணி நேரம் அளவிற்கும் குறையும். குதிரை லாடத்தின் வடிவத்தில் அமைந்துள்ள 2 பாதைகள் கொண்ட இந்த சாலையில் 8 மீட்டர் அகலத்திலும் 5.5 மீட்டர் உயரத்திலும் வாகனங்கள் செல்ல இயலும். தினமும் 3,000 கார்கள், 1,500 லாரிகள், அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நவீன பாதுகாப்பு அம்சங்கள், கட்டுப்பாடு ஏற்பாடுகள், அவசரகால உதவிகள், ஆங்காங்கே தீயணைப்பு குழாய் வசதிகள், சிசிடிவி கேமராக்கள், காற்றின் தரத்தை கண்காணிக்கும் வசதி, வெளிச்சம் ஏற்படுத்துதல் மற்றும் பயண வழிகாட்டு பலகைகள் என பல்வேறு நவீன வசதிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.